வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆழ்கடலில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிருந்தோம். பெரிய பெரிய மீனை வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி வீடியோ காமிச்சிருந்தோம். அந்த வீடியோவில் எல்லாருமே கேட்ட கேள்வி, கமெண்ட்டில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆழ்கடல் வலையில் வரும்போது ஏன் எல்லா மீனுமே இறந்தே வருது அப்படிங்கிறத கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ வந்து நம்ம பதில் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மீன், நம்மளுக்கு ஒரு ரெண்டு மீன் இப்போ வருது, இந்த மீனையுமே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன் வலையில் வந்து இந்த ஆழ்கடல் வலையில் மட்டும் மீன் ஏன் இறந்து வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெளிவாகவே சொல்லியிருப்போம், வலை வந்து நம்ம முத நாள் ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு வலை விடுறது. அப்போ அந்த டைமில் விடும்போது நம்ம வலையை வந்து நைட்டு ஃபுல்லாக வலை தண்ணியிலேயே கடந்து அடுத்த நாள் வரையும் நம்ம வலை கிளப்பிட்டு வர்றோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11-10 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் தண்ணியில் வலை கிடக்கு. அப்போ ஒரு வலையில் மாற்ற மீன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் வலையிலே இருக்கிறதுனால அந்த மீன் வந்து இறந்து தான் நம்மளுக்கு வரும். இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே. இந்த வலையை பொறுத்தவரையும் உயிரோடு வர்றதுலாம் ரொம்ப ரேர் தான், வரும், வர வராமலாம் இல்லை, எல்லா மீனுமே வரும், ஆனால் ரொம்ப ரேராக தான் வரும். மேக்ஸிமம் மீன் வலையில் இறந்து தான் வரும். இப்போ அந்த மீன் வர்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரிய பெரிய மீன் எப்படி வருது, நாங்கள் எப்படி தூக்குறோம், எப்படி ஐஸ் பாக்ஸில் இறக்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறீங்க. வீடியோ உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபிஷிங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்டாதட்டு மண்டாதட்டு வலை வலை அடிக்க எடுத்துருவாங்க ஒரு ஆளு. கீழே தள்ளி விடு, கீழே தள்ளி விடு, கீழே தள்ளு. ஏ கொம்ப பிடிச்சி கீழே தள்ளு, ஃபர்ஸ்ட் கீழே இருக்கு. வலை வலை பிடிக்க எடுத்துற, முன்னே போடு. வலை தக்கிட்டு பேர். ஏய் பேச, ஃபஸ்ட்டு வலை அடிக்கிங்க, அந்த எடுத்துடா. புறையில் புறையிலாம் கரைக்கிடுமா உள்ள மேல மண்டல மண்டல மண்டா ஏறி ஓட்டத்துல ஏறிங்கடா. இந்த வலையாத்துக்கு, இந்த வலையாத்து கைய போட்டு கழிச்சு விடாடா. காசு வேணுமா கலக்கிறதுக்கு? இதை விட, ரெண்டு பேர் சொல்றாங்க. அப்படியே Thank you.
நூறு கிலோக்கு மேலதான் போ. ஆள் என்ன